இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாடு என்னென்னா, சித்தர்கள் வழிபாடு, குரு பூஜை பற்றி உள்ள வழிபாடுகள். சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், இவர்களோட வழிபாடுகள்னால என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நேயர்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் அடியேன் விஜய் சேது நாராயணனுக்கு அது ஒரு ஊக்கம் நீங்கள் கொடுக்குறனால தான் நல்லபடியாக இருக்குது. நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் என்னாலேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுக்காக மெனக்கிட்டு நம்ம நான் ஆக்சுவலாக நான் சென்னை கிடையாதுங்க, நான் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்து தான் சென்னையில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம், சரிங்களா? ஏன் அந்த ஊக்கங்கள் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது தான் நம்ம அடுத்த எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஜெயிக்கிறத சொல்லும் பொழுது அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் என் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ என்ன உண்மையோ அதை நம்ம சொல்லிட்டு போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய பேர் பயனடைஞ்சேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுதுங்க எனக்கு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷங்கள் கிடைக்கிது நண்பர்களே. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும், என் அன்பார்ந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு மித்தவங்க மாதிரிலாம் பேச தெரியாது, கேஷுவலாக தான் பேச தெரியும். எனக்கு இவ்வளோ இதை கொடுத்த ஆதரவு கொடுத்துட்டு வர்ற நம்ம புதுயுகம் சேனலுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம அந்த வழிபாடுகளில் சித்த மகாபுருஷர்கள் வழிபாடு, யோகி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் செய்வதன் பலன் என்ன? சில பேருக்கு பயம் வருதுங்க. நிறைய பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க, இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணால் சாமியாராக போயிடுவோமாமே, சித்தர்கள் வழிபாடு பண்ணால் குடும்பத்தில் ஒரு நாட்டம் இல்லாமல் போயிருமாமே, நம்ம என்னங்க செய்கிறது அப்படின்னா அது தப்புங்க. ஆக்சுவலாக சித்தர்கள், மா முனிவர்கள், நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற சாமியார்களை சொல்லலைங்க, இன்றைக்கி இருக்கிற பாபாஸ் எல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதில் வரக்கூடிய முன்னாடி இருந்த 18 சித்தர்கள், ரிஷிகள், மா முனிவர்கள், அவங்கெல்லாம் வந்து சுயநலம் இல்லாமல் ஒரு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டும் போயிருக்காங்க. இப்போ நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறவங்க வந்து அகத்திய மா முனிவரை வழிபடுறவங்களும், அதே மாதிரி அவரையே இப்போ சில பேருக்கு சில சித்தரை ரொம்ப பிடிச்சிரும். அப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை செய்கிறதும், குரு பூஜைகளை தொடர்ந்து செய்கிறதும், இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்று ஆட் பண்ணி சொல்லிடுறேங்க, நம்மளோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணலை நான், ஏன்னா நான் பஞ்சாங்கங்கள்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பஞ்சாங்க கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த குரு பூஜையோட வழிபாடுகள் என்னென்ன, குரு பூஜைக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அது வேணும்னு ஆசைப்படுறவங்களும் தாராளமாக இலவசமாக வந்து சென்னை திருச்சி ஆஃபீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நேரடியாக வந்து வாங்குறவங்களும் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க. இல்லை நம்ம வந்து வெளியூரில் இருக்கோம், திருச்சி சென்னையில் இல்லை, எங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விடுங்கன்னா அதுக்கு சாதாரண கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தை நீங்கள் கட்டுற பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. அதுலேயும் இந்த குரு பூஜையை பற்றி உள்ள வழிபாடுகளும் இருக்கும். இப்போ இந்த குரு பூஜையை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது, சித்தர்களோட வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்போது கர்ம தோஷங்கள் முதலில் அழியும். இந்த 18 சித்தர்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களும் வந்து யாரை கருவாக வச்சு போவாங்க அப்படின்னா, அதே மாதிரி பாலாவை வச்சு போவாங்க, வாழையை வச்சு போவாங்க, அதே மாதிரி சிவபெருமானை வைத்து போவாங்க. அப்போது இதை போகும்போது இந்த கர்ம தோஷத்தை அழிக்கக்கூடிய, அடிக்கடி நான் சொல்லக்கூடியதுதான், கர்ம தோஷத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு உண்டு. அடுத்தது யாருக்கு? சித்த மகாபுருஷர்கள், யோகிகளுக்கு. இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அவங்கள முன்வைக்கணும். அவங்கள முன்வைக்கணும்னா இது நீங்கள் வெளியே ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறது அப்படி சொல்லலைங்க. நான் சொல்லக்கூடியது உங்கள் மனசுக்குள்ள இந்த வழிபாடு வந்து நீங்கள் தான் வந்து செய்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு சரி பண்ணி தரீங்கன்னு நீங்கள் நம்பணும், சரிங்களா? இது உங்களால் நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு அன்னதானங்கள் பண்ணாலும் அவங்கள முன்வைத்து மனதுக்குள்ள, சரிங்களா? இப்போ நீங்கள் கருவூரார் சித்தரை நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ கருவூரார் சித்தர் வந்து அவருக்கு முன் வச்சு, கருவூரார் சித்தரே நீங்கள் தான் எனக்கு முன் வச்சு இதை நீங்கள் நடத்தி தரணும்னு சொல்லி அவர் பாதத்தை தொட்டு மனசார நினச்சிண்டு பண்ணணும். வழிபாடுகள் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துன்னு வரும்பொழுது உங்களுடைய கர்மதோஷங்கள் படிப்படியாக குறையும். அதே மாதிரி நிறைய உதவிகள் செய்யுங்க. இந்த சித்த மகாபுருஷர்கள், யோகிகள், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சுயநலம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனசோட நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது நீங்களும் சுயநலம் இல்லாமல் டெய்லி கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க. நான் என்ன சொல்கிறேன், எத்தனையோ குழந்தைகளுங்க
வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா இருக்கிறதுலே ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸுனா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க, சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த ஃபீஸ் கூட கட்ட முடியாத எத்தனையோ குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்களை படிக்க வைங்க. அப்போ படிக்க வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பெருமையை தேடிக்க வேண்டாம். அதில் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபோட்டோவை போட்டு அதை பெருமை தேடிக்காமல், இது உங்களுடைய கடமையாக நினச்சி அந்த சித்த மகாபுருஷர் வந்து அவர் வந்து உதவி செய்கிறார், அதுக்கு அவர் வந்து நடத்தி தரார் அப்படின்னு சொல்லி அவரை முன் வச்சு, இல்லை என்கிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு அவங்க யாராவது சொல்கிறாங்கன்னா, நன்றி சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இது வந்து நீங்கள் அகத்திய மாமுனிவருக்கு நன்றி சொல்லுங்கன்னா அவங்க பெருமையை தேடி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அவரை பற்றி நீங்கள் சொல்லி எடுத்து சொல்லும் பொழுது அவரும் பார்த்துட்டுருப்பார். இந்த சித்தருக்கெல்லாம் அழிவெல்லாம் கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். 18 சித்தர்களுக்கு மாமுனிவர்களுக்கோ சப்த ரிஷிகளுக்கெல்லாம் அழிவு கிடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, புரியுதா? அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூட்சம ரூபத்தில் இருப்பாங்க. இப்போ நம்மளாம் ஸ்தூலத்தில் இருக்கோம், ஸ்தூலத்தில்னா ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். நம்ம சிந்தனைகள் வேறு வேறு பக்கம் இருந்தாலும் நம்மளால் மூவ் ஆக முடியாது. பட் அவங்கெல்லாம் எப்படின்னா சூட்சம ரூபத்தில் இருப்பாங்க, எங்கே நினைக்கிறாங்களோ ட்ராவல் பண்ணுறது ஈஸி, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்யவே உங்களுடைய கர்ம தோஷங்கள் அழியும். அந்த கர்ம தோஷங்கள் யார் ஒருத்தருக்கு அழியுதோ, நம்மள்கிட்ட நாத்தம் ஃபஸ்ட்டு போகணுங்க. நம்ம சிங்கே இருக்குது, அந்த இடத்துல ஒரு டிச் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிச் வாட்டரை பக்கத்தில் ஒரு செப்டி டேங்கே இருக்குது, அது ஃபுல்லாகிடுதுன்னா எப்படி நாரும்? அதுதாங்க தீய கர்ம தோஷங்கள் வந்துடுது அப்படின்னு சொன்னால், இது வரக்கூடிய காலங்களையே அம்மா அப்பா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொண்டு போய் ஹோமில் தள்ளி விட்டுறது அப்படிங்கும்போது, ஆனால் அவங்க நம்மளை தோளில் போட்டு மாரில் போட்டு அதை வளர்த்து கிளத்து கொண்டு வந்து, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக அதில் ஒப்புதலே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க அந்த காலங்களில் நம்மளும் தான் தப்பு பண்ணியிருப்போம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அதை செஞ்சாங்க, எங்கள் அப்பா அதை செஞ்சாங்க, அதனால் ஹாஸ்டலில் கொண்டு போய் தள்ளிட்டேன், அவங்க கொடூரமானவங்க அப்படி பண்ண. அந்த மாதிரி பண்ணக்கூடிய குடும்பங்களில், அந்த குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெருசாக இருக்காதுங்க. அப்போ அந்த தாய் என்றைக்காவது ஒரு நாள் மனசார அந்த பெத்த வயிறு ஒரு நாள் அழுதுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்னடா நான் வளர்த்த பிள்ளைங்களாம் என்னை விட்டுட்டு இப்படி போயிருச்சிங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது, அட கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி நம்ம அம்மா அப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாத சுவாமியெல்லாம் நேரெல்லாம் குதிச்செல்லாம் வராது, தப்பாக எடுத்துக்காதீங்க. சிவபெருமானோ எல்லா தெய்வமும் அப்படி வந்தால் நம்மளே கேலி பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம், என்னங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி யாருங்க? மாதா பிதா குரு தெய்வம்ங்க. அப்படிங்கும் பொழுது அம்மா அப்பா குரு மூலமாக திருவொருவில் கிடைக்கக்கூடிய சூட்சமத்தை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க, அதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக வைக்க மாட்டாங்க, அவங்கள பாசமாக கூட பேச மாட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு நினைவு எந்தல் என்ன அது என்ன. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கர்மதோஷம் வரும். அதே மாதிரி குருவை பழிக்கக்கூடியது, நீங்கள் படிக்கக்கூடிய வாத்தியாராக இருக்கலாம், நீங்கள் கலைகள் கற்றுக் கொடுக்குறவங்கள முன்னாடி சிரித்து பேசுகிறது, பின்னாடி திட்டுறது, இந்த சாபங்கள் வாங்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களோட குடியை கெடுக்கக்கூடிய தன்மை. குடியை கெடுக்கிறதுனா வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப பாலிஷாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தப்பாக பழகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் சாபங்கள் வர்றது, பெண்களை தொந்தரவு பண்ணுறது, அதேமாதிரி பெண்கள் ஆண்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் பாவங்களும் தோஷங்களும் வந்து சேருதுங்கிறது சத்தியமான உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் போலாக வந்து நின்றோம். நிற்கும் பொழுது நீங்கள் என்ன தான் சுவாமியை கும்பிட்டாலும் இந்த கர்ம தோஷங்கள் என்ன பண்ணும், பாதியே சாப்பிட்ரும். அப்போது உங்களுக்கு 100 கிடைக்க வேண்டிய இடத்துல 50 தான் கிடைக்கும். அப்போ இவங்க புரியாது, என்னடா ஜாதகத்தில் நல்லா இருக்குன்றாங்களேன்னா இந்த கர்மதோஷம் வந்து நிற்கும். இந்த மாதிரி விஷயங்களை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளென்ஸ் பண்ணோம்னா நம்மளை போயிட்டே இருப்போம், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத தவறுகளோ தப்புகளோ செய்யும்பொழுது, இதை நீங்கள் மனசார நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும், தப்பு செஞ்சுட்டுலாம் அந்த பரிகாரம் செஞ்சுட்டா சரியாயிருமா? அப்படி இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த விஷயங்களை மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி நான் தப்பே செய்யாமல் இருக்கிறது சித்த மகாபுருஷர்களே, நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி சொல்லி இந்த தானங்கள் தர்மங்களை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டே வரும்பொழுது, இந்த குரு பூஜைகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அப்போ அந்த குரு பூஜைகள் மாற்றங்கள் வரணும்னா அந்த 18 சித்தர்களுக்கு உள்ளது முன்னாடியே நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை எளிமையான முறையில் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு உள்ள மூல மந்திரம் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ நீங்கள் அகத்தியரை நீங்கள் கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஓம் அகத்தீசாய நமான்னு சொல்லிக்கலாம். இப்போ கருவூராருன்னு சொன்னீங்கன்னா அதை நீங்களே தேடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா,
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ ஒரு சித்தரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னு சொன்னால், இப்போ அகத்தியருக்குன்னு உள்ள மூல மந்திரங்கள்னு போட்டிங்கன்னா எத்தனையோ பேர் நம்ம ஆன்மீக தகவல்கள் நிறைய சொல்லிட்டு வராங்கங்க. நம்ம மட்டும் இல்லை. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த விஷயங்களை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமோ. அந்த மந்திரங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த மந்திரங்களையும் ஜபம் செய்யலாம். இல்லை எனக்கு மந்திரம் ஜபம் வராதுன்னு சொன்னாலும் அகத்தி சாயனமாக உன் அகத்தி சாயனமானு சொல்லிக்கிறதும், 18 சித்தர்கள் பேரை சொல்லி நீங்கள் செஞ்சுக்கிறதும் போதுமானதே. அதை நீங்கள் குறிப்பாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அவங்க பேரை சொல்லி நீங்கள் சில தானங்கள் செஞ்சுட்டு வர்றதும், மாச நட்சத்திரத்துக்கு செஞ்சுட்டே வரும்பொழுது மாபெரும் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கர்ம தோஷங்கள் போகும், ஒன்று ஒன்றா படிப்படியாக விலக விலக நீங்களும் பல பேர் ஜெயித்த மாதிரி, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஜெயித்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துருவீங்கன்றதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.